டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டிலிருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே நிகழ்ச்சிக்கு போக்குறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிகப்படியாக நம்ம பேசக்கூடிய விஷயம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனில் குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால வரக்கூடிய பக்க விளைவுகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத பக்க விளைவு எது இருக்கா? ஆமாம், ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹார்மோன்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ், ஒரு எலக்ட்ரிக்கல் மெசேஜை எப்படி வந்து ஒரு நரம்புகள் கொண்டு போகுதோ அதே மாதிரி கெமிக்கல் மெசேஜை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ். ஸோ இது ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியமானது, பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. பெண்களில் குறிப்பாக நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் அப்படின்னோடனே அழகு சம்மந்தமாக அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்ப ஃபஸ்ட் திங் வர்றது வந்து என்னென்னா முடியும், ஸ்கின்னும் தான். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம உடலில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்போயெல்லாம் ஏற்படுதோ அது எப்படி கர்ப்பப்பையில் மட்டும் அதோட இது காமிக்காது, தோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட குறிகுணங்கள் காமிக்கும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இங்கே அகம் அப்படிங்கிறது நம்ம கர்ப்பப்பை, நம்ம ஹார்மோனல் அதில் ஏற்படுற இம்பேலன்சஸ் சரியாக ஒன்று அதிக அளவில் இருக்கும் இல்லைன்னா கம்மியான அளவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து நமது தோலில் வந்து பிரதிபலிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸால் குறிப்பாக பெண்களுக்கு சர்மத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு. ஓகே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய முகத்தில் மட்டும் இல்லை உடலில் வரக்கூடிய மாற்றங்கள், சர்மத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஜென்ரலாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா பீரியட்ஸ் வரப்போதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிம்பிள் பாப்பப் ஆகும் அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்று ரெண்டு பிம்பிள்ஸ் வரும். அதே போல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும்போது அதிகப்படியான பொருட்கள், அதுக்கு அதிகப்படியான ரோமங்கள் வரும்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மையா அல்லது தாண்டி வேறு ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பெண்களுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு ஹார்மோன் இருக்குது, பெண்கள் ஹார்மோன். இதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்கள் ஹார்மோன் இருக்கும், டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன், அந்த மாதிரி ஆண்கள் ஹார்மோன் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தான் எஸ்தெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுக்கு அழகு கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு. இந்த ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து நம்மளோட அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, 28 நாட்களில் வந்து அந்த கருமுட்டை வந்து நல்லா முதிர்ச்சியாகவே அந்த கரு வந்து வெளிப்படணும் அப்படின்னா இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது சருமத்தில் எந்த மாதிரி வந்து பிரதிபலிப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னா நம்ம சருமத்துலேயும் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குது. ஸோ அந்த துவாரங்கள் வந்து ரொம்ப அதிக அளவு ஓப்பன் ஆகாமல் குறைந்த அளவு ஓப்பன் ஆகிருக்கணும். நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சருமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதாவது அந்த விரிவடியும் தன்மை, அதே மாதிரி பளபளப்பு, கொலாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சருமத்துக்கும் சில ப்ரோட்டீன்ஸ் தேவை. இந்த ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே நார்மல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த எஸ்ட்ரோஜன் வந்து தன்னளவில் குறைஞ்சிட்டு ஆண்ட்ரோஜன்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறப்ப தான் அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்கின் போர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓப்பன் ஆகிருக்கும், அவங்களுக்கு இந்த சீபம் செக்ரீஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சின்ன சின்ன பருக்கள், அந்த மாதிரி பருக்கள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடி ரோமங்களோட வளர்ச்சிகளும் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ இந்த நமக்கு எப்படி நம்ம நம்மளோட ஆக்சிலா நம்ம அக்குள்கள்லையும் அதே மாதிரி சில பாகங்கள்லையும் பெண்களுக்கு வந்து முடி வளருதுன்னா அதற்கு காரணம் வந்து இந்த ஆண்ட்ரோஜன். பட் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். பட் அதை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அந்த ஆண்ட்ரோஜன் இருக்கப்ப இந்த சருமத்தோட வளர்ச்சி வந்து தேவையில்லாமல் தாடி இந்த மாதிரி வளர்ச்சிகள் ஏற்படும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பிசிஓடியில் இருக்கிறப்பையும் அது மாதிரி கருத்தரித்திருக்கும் பெண்களுக்கும் இல்லை நீங்கள் வந்து கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடுவதற்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டானது இருக்கும். ஆக்னி வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெலாஸ்மான்னு சொல்லுவோம், முகத்தில் மங்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படும். அதே மாதிரி நம்ம சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டேக்குன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது அழுக்கு கிடையாது, அதுவும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸான. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 25 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப தான் அதோட அந்த ஈஸ்ட்ரோஜனோட இதோட பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல க்ளோயிங்காக இருக்கும்.
அதற்கு பிறகு ஒவ்வொரு 15 வருடங்களுக்கும் ஒரு தடவையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த 25 ஒரு 30s 40s வர்றப்ப கொஞ்சமாக சரும வறட்சிகள் ஏற்படும், சுருக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி அவங்க மெனோபாஸ் அட்டன் பண்ணுற நேரத்தில் அந்த 50s அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க, முகத்தில் வந்து இந்த மங்கு விழுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி அதையும் தாண்டி அவங்க 60s அந்த மாதிரிலாம் தாண்டி போகிறப்ப வந்து அது தன்னவளோ ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ குறைஞ்சி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தில் வந்து சுருக்கங்கள்லாம் ஏற்படும். அந்த நேரத்தில் அவங்களோட உடலில் உள்ள ரோமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தேவையில்லாத இடத்துல இருக்க ரோமங்கள் வந்து அதிகமாக வளரும். ஆனால் அதே மாதிரி அவங்களோட ஸ்கால்பில் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிகளோட வந்து அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து மிக குறைந்த அளவில் குறைந்து போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலையில் முடி கொட்டி மெல் ஒரு வழுக்கை மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து டெவலப் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, ஒரு லேடிஸை பார்த்தா ஓகே இவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ட்ரோஜனோட ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கப்ப அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு முகத்தில் வந்து மங்கு ஏற்படும். ஆனால் ஒன்ஸ் வந்து குழந்தை பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கு வந்து அவங்களுக்கு வந்து குறைந்து போயிடும். ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது இது கரெக்டாக இதுக்காக தான் வந்திருக்கு, நாங்கள் எப்படி கெஸ் பண்ணுறது? இப்போ யூஸ்வலாக ஒருத்தருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலாக வரலை, பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வருது அப்படின்னா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் அதாவது ஒரு 2 சைக்கிள்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுறது, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதாயிருக்கும். இல்லை நார்மலாகவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து கருப்பாக இருக்கும், அடையாக இருக்கும், பட் ஆனால் அவங்க நல்லா தான் குளிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுப்பாங்க, அதாவது குழந்தை இப்போ வேணாம் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்து நம்ம பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவோ சில மருந்துகள் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து மங்குகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன காம்பு மாதிரி இருக்கும், அது முக்கியமாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் இருக்கும், அக்கல் பகுதியில் இருக்கும், மார்போட நடுப்பகுதியில் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல கூட அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் லேடிஸ்க்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கர்ப்ப காலத்தில் மெலாஸ்மா அந்த மாதிரி வரும். முகத்தில் வரக்கூடிய பரு அப்படி ஆக்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவ வயதில் மட்டும் வராது. இந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 வயது குழந்தைய சொன்னாங்க பார்த்தீங்களா, முகத்தில் வராமல் எனக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது, பெருசாக இருக்குது, பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி முதுகோட பின்பகுதிகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் அதே மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி கொப்பளங்களாட்டம் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்து இருக்கும், அதாவது அந்த சீபமோட செக்ரீஷன் ஜாஸ்தியாகி பஸ்டூல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஈவன் தோ அவங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக இருந்தால் கூட அவங்க உடம்பில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்காக தான் வந்து இந்த உணவு முறை வந்து ஒரு பொன் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கானா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து கொடுங்க, அதாவது பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் உணவில் வந்து கண்டிப்பாக வந்து எள் எடுத்துக்குவோங்க. அது மாதிரி 6th டேலேருந்து 14th டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து களி அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ இந்த உளுந்து களினா இதில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து நம்ம சிகப்பரிசி தான் யூஸ் பண்ணணும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தாக தான் எடுத்துக்கணும், இந்த வெள்ளை உளுந்து அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்து அந்த களி வந்து நம்ம கிளறப்ப வந்து கண்டிப்பாக வந்து நெய் யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் பேஸ் யூஸ் பண்ணி களி வந்து கிளறி கொடுக்கணும். அதே மாதிரி 15th நாட்கள்லேருந்து அந்த பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெந்தய கஞ்சி வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எள் நல்லெண்ணெய் வெந்தயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன். அதான் அவங்க வந்து கேட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன அப்படின்னா எந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம், எந்த மாதிரி உணவு முறைகள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாம் வந்து ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து இது டைரெக்டாக வந்து ஹார்மோனால் வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்காது, அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்ண என்ன வழிவகைகளோ அதை இந்த உணவு முறைகள் எடுக்கும். ஸோ உடனே இன்னொரு விஷயம் வந்து கேட்பாங்க, சரி நீங்கள் இந்த நல்லெண்ணெய் சொல்கிறீங்க, எள் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறோம், ஆண்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ஸையோ இல்லை ஆண்மைத்தன்மையிலையோ ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா அப்படி ஒரு கேள்விகளும் கேட்பாங்க, கண்டிப்பாக வரவே வராது. அதாவது சித்த மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மற்ற மருத்துவ முறைகளிலிருந்து எத்தகைய வந்து சிறப்பாக விளங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் முறையை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது தான் வந்து சித்த மருத்துவ முறை.
மெடிசன் அப்படிங்கிறதெல்லாம் அப்பார்ட் தான். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா, அதாவது எப்போ கூடுதோ குறையுதோ, மிகினும் குறையினும் எது பண்ணாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவு முறை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கள் வழங்கிய அந்த மருத்துவ முறைகளும் பேலன்ஸ் தான் ஆகும். அதனால் இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஆண்களுக்கு பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.